கர்த்தரும் பெற்றோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊழியக்காரர் தான் சுவரிலே வரைந்த அநேக ஓவியங்களை பார்த்திருப்பதாகவும் அதிலே தனக்கு பிடித்த ஒரு ஓவியம் ஒன்றை கண்டேன் என்றும் சொன்னார். அது என்ன ஓவியம்? ஒரு பெரிய கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, கப்பல் உடைந்து ஆங்காங்கே மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பாறை மட்டும் கடலிலே நீட்டிக் கொண்டிருக்கிறது, அதன் மீது ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை ஒரு பெண் இரண்டு கைகளாலும் பற்றி கொள்கிறாள். இப்படி ஒரு காட்சி வரையப்பட்டிருந்தது. அது என் மனதை எனும்போதும் தொட்டது. எவ்வளவோ துன்பங்கள் கொந்தளித்துக் கொண்டிருந்தாலும், எதிர்பாராத காரியங்கள் நிகழ்ந்தாலும், தேவகுமாரன் ஆகிய அவரையும் அவரை நினைவூட்டும் அந்த சிலுவையும் அவள் பற்றி கொண்டிருக்கின்றாளே, அவள் நிச்சயம் காப்பாற்றப்படுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு பிறந்தது. அந்த காட்சி என் மனதை விட்டு நீங்கவில்லை. மற்றொரு ஓவியத்தை பார்த்த உடனே இந்த ஓவியத்தின் தாக்கத்தை விட அந்த ஓவியத்தின் தாக்கம் எனக்கு அதிகமாய் போய்விட்டது. அது என்ன? இதே போல் கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அநேகர் கடலிலே விழுந்து நீந்திக் கொண்டிருந்தார்கள். அதே போல் அந்த பெண் சிலுவையை தன்னுடைய ஒரு கையினால் பற்றி கொண்டு மற்றொரு கையினால் தத்தளித்துக் கொண்டிருக்கும் மற்றொரு நபருடைய தலையின் உச்சியை பிடித்து அவரையும் காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள். முதல் காட்சியை விட இது இன்னும் சிறந்த காட்சியாக இருக்கிறது. தான் தப்பிப்பது மட்டுமல்ல, மற்றவரையும் சிலுவையை பிடித்துக் கொள்ளும்படியாக தன்னை நோக்கி இழுக்கின்றாள். தன்னை காப்பாற்ற ஒரு கரம் போதும், மற்றவரை காப்பாற்ற இன்னொரு கரத்தை நீட்ட வேண்டும் என்று சொல்லி நீட்டுகின்றாள். நாம் கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு ஏற்ற நம்பிக்கை உள்ளவர்களாய் பரலோகத்திலே சேர்வோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நம்மை சேர்ந்தவர்கள் அவர்கள் எப்படியும் போகட்டும், அவர்கள் நீந்த முடிந்தால் நீந்தி கரை சேர்வார்கள், இல்லை என்றால் எப்படியும் போகட்டும், நாங்கள் சொல்லுகிறோம் கேட்கவில்லை என்றால் அவர்கள் விதி என்று சொல்லி போகாமல், எப்படியாகிலும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் நாம் காப்பாற்றி கர்த்தருக்கு நேராக கொண்டு போய் சேர்த்து அவர்களும் இந்த சிலுவையை பற்றி கொண்டு தங்கள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறோமே, இதுதானே பெரிய செயல். இதை செய்யும் முடிக்கத்தானே கர்த்தரும் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். எனவே அந்த காட்சி என்னை இன்னும் அதிகமாய் கவர்ந்தது என்று அவர் சொல்லுகின்றார். முன்னுக்குரிய 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. 15:1 அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஆம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு எல்லாவற்றிலும் மற்றவர்களை குறித்த ஆவிக்குரிய பாரம் இருந்தவர்களாகவும் நாம் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் நினைவூட்டுகின்றார். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமீன்.